நமது தஞ்சாவூர் தெற்கு மாவட்டம் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் மருங்குளம் ஊராட்சியில் இந்த சிறப்பு மிகுந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற மருங்குளம் பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சி மிகு இளைய சமுதாயமே, இன்றைக்கு இந்த இனிய பொழுதிலே உங்களை எல்லாம் இங்கே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தம்பி, கொடியை கொஞ்சம் இறங்கி வச்சுக்கோங்க. இந்த பொடி வீர பொடி, கம்பீரமான திருவுருவத்தை தாங்கி இருக்கின்ற வீர மிகுந்த பொடி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்றாலே அது இளைஞர் பட்டாளத்தின் கூட்டம்தான். இங்கே எல்லா பகுதிகளையும் வீரமிகு கூட்டமாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறது. அம்மாவின் தொண்டர்கள், புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இருக்கின்ற தொண்டர்கள், இன்றைக்கு இளைய சமுதாயம் எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி வருகிறீர்கள். இதே நிகழும் அம்மா அவர்கள் தந்த பொற்கால ஆட்சியை நினைவு கூறுகின்ற விதமாக அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து நிறைவேற்றிட இந்த இயக்கம் கடந்த 7 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. அம்மாவின் பெயரை சொல்லி நாம் ஆட்சி கொடுத்தவர்கள் அம்மாவின் பெயரை சொல்லி வியாபாரிகளாக இருந்தார்கள். அவர்கள் ஊழல்களால், முறைகேடுகளால் தானும் தனது குடும்பமும் வாழ்ந்தால் போதும் என்று அந்த துரோக கும்பல் இருந்த காரணத்தினால் உருவான இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இன்றைக்கு ஆட்சி பொறுப்பை இழந்துவிட்டு, திமுகவிடம் ஆட்சியை இழந்துவிட்டு, திமுக வழக்கு போட்டு விடுமோ என்று பயந்து அவர்களோடு சமரசம் செய்து கொண்டிருப்பவர்கள் தான் நேற்றைய முன்தினம் மதுரையிலே மாநாடு என்கின்ற பகுதியிலே ஒரு கூட்டாட்டத்தை நடத்தினார்கள். அங்கே வந்தவர்களுக்கு சாப்பாடு கூட ஒழுங்காக கொடுக்க முடியாதவர்கள் இவர்கள் அம்மாவின் கட்சியை வருங்காலத்தில் இழக்கப் போகிறார்கள் என்பதை நீங்கள் புரட்சி தலைவர் காலத்திலும் அம்மா அவர்கள் காலத்திலும் எத்தனையோ மாநாடுகள் நடந்திருக்கின்றது. அந்த மாநாடிலே வருகின்ற குடும்பம் குடும்பமாக வருகின்ற கழக தொண்டர்கள் அனைவருக்கும் வயிறார உணவு எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் விளம்பரமும் இல்லாமல் கொடுக்கப்பட்டது. ஆனால் மதுரையிலே கடந்த 21 தேதி நடந்த மாநாட்டிற்கு 6 மாதங்களாக அவர்கள் கொடுத்த விளம்பரம் வெறும் வீழ்ச்சி மாநாடாக, அது எழுச்சி மாநாடு அல்ல, வீழ்ச்சி மாநாடு என்பதை தலைவர் மாநாடு போடுவாரு. அம்மா மாநாடு போடுறப்ப அவங்களை பார்க்கவும் அவங்க பேச்சை கேட்கவும் ஆர்வமா தமிழ்நாடு முழுவதும் தொண்டர்கள் குடும்ப குடும்பம் அவ்வளவு இந்த பழனிசாமியை பார்க்கறதுக்கு இங்கேயிருந்து கிளம்பி போவாங்களா? எல்லா பகுதிகளிலும் வேன் கொடுக்கப்பட்டும் கடந்த 4 ஆண்டுகளாக அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு இருந்த பொழுது மக்களின் வரி பணத்தை எல்லாம் தவறான வழியிலே சம்பாதித்தவர்கள் அந்த பணத்தை கொண்டு, தவறான வழியிலே சேர்த்த பணத்தை கொண்டு வண்டி வாகனங்களை ஏற்பாடு செய்தார்கள். ஆனா இந்த பயிர் அந்த ஒரு வண்டியில எந்த வண்டியாவது ஃபுல்லா போயிருக்கா? நீங்க எல்லாம் போனீங்க என்ன? யாராவது ஆள் ஒன்றுக்கு 1000 ரூபாய் பிரியாணி மற்ற இந்தியாவிலாம் கொடுத்து, வண்டிகள்லாம் கொடுத்து, அங்க அழைச்சிட்டு போய் வேகாத சாப்பாடை போட்டு, அவங்க எஸ்டிமேட் வந்தா 15 லட்சம் பேர்ல இருந்து 20 லட்சம் பேர் கொண்டு வரணும். பணத்தை கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் அது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் வாயை புறந்து கொண்டு வண்டியில் ஏறி வந்து விடுவார்கள் என்று நினைத்தார்கள். அவர்கள் நினைத்தது போல் நடக்கவில்லை. ஏதோ ஒரு 2 லட்சம் பேரை எப்படியே கையை காலை பிடித்து தேர்த்து விழுந்திருக்கிறார்கள். அவர்களும் வந்தவர்கள் பாதி மதுரையிலேயே திரும்பிவிட்டார்கள். இரவு கூட்டத்தின் போது மானம் காக்கின்ற விதமாக ஏதோ ஒரு அங்கே தொண்டர்களை நிறுத்தி அந்த மாநாடை காப்பாற்றினார்கள் என்பதுதான் உண்மை. காரணம், சாப்பாடு கூட ஒழுங்கா பரிமாற தெரியாதவர்கள் எத்தனை எவ்வளவு
குளிர்சாதத்தை அங்கே அவர்கள் எவ்வளவு வேஸ்டாக்கிறார்கள் என்பது தெரியும். குடியோதரை தரியர்கள் என்பார்களே அது அவர்கள் தான். நம்மளோட சொல்லுவார்கள் குடியோதரை தரியர்கள், இந்த சாப்பாடை கூட கொடுக்க மனம் இல்லாதவர்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களை வருங்காலத்திலே ஆட்சி பொறுப்பில் இருந்து காப்பாற்றப் போகிறார்கள். பழனிசாமி வீரவசனம் பேசுகிறார், நாங்கள் தான் அம்மாவுடைய உண்மையான வாரிசுகள், கட்சியே காசு கொடுத்து கபலீகரம் செய்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்கிற உண்மையான அம்மாவின் தொண்டர்களின் கூட்டத்தை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத காரணத்தினால் எப்படியாவது தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் டிடிவி கூட யாரும் இல்லைங்கிறாங்க, ஆனா நம்ம நிர்வாகிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல 3 கோடி 4 கோடி 5 கோடி பணத்தை கொடுத்து வில கொடுத்து வாங்கிருக்காங்க. போனவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்க இருந்து போனவங்களை ஒருத்தர் சில வீரர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் துரோகம் செய்தவர்கள், அதற்கான பலனை அறிவிச்சுதான் ஆகணும். குப்பை சென்றவர் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அதுபோல மதுரையினாலே அது கண்ணகி நீதி கேட்டு போராடிய பூமி, அங்கே இந்த துரோகிகள் கூட்டம் போட்டதோ அந்த எழுச்சி மாநாடுங்கிற பேர்ல அவங்க கூட்டம் போட்டாங்க, அது வீழ்ச்சி மாநாடாய். இனி அந்த ஏக்கம் என்னதான் பணமூட்டைகளோடு அணைந்தாலும் தமிழ்நாட்டு மக்களிடம் இரட்டையை காட்டி ஏமாற்ற முடியாது. இரட்டை இருக்குல்லங்க அண்ணாதிமுகங்கிற பேர் இருந்துச்சுல, ஏன் தொண்டர்கள்லாம் போகல இவனை வண்டி கொடுத்தோம். நான் கூட நீங்க சிவகங்கையிலேருந்து வந்துட்டு இங்க தஞ்சாவூருக்கு கழித்தாப்புல போற வேன்ல எல்லாம் ஒரு வேன்ல 5 பேர் 6 பேர் அதிகபட்சம் 8 பேர் தான் உட்காந்துருந்தாரு. நான் பார்த்தேன், நானே பார்த்தேன், அதெல்லாம் உண்மை. நான் ஏதோ அதுல தாக்கி பேசுறதுக்காக சொல்றதா உண்மை தான். அதுதான் அவர்களுடைய நிலைமை. இவர்கள் ஆட்சியை பிடிக்க போறாங்களா? ஆட்சியை எந்த ஆட்சியை பிடிக்கிறது? இவங்க கட்சியை காப்பாற்று, கட்சிங்க போர்வையை பயன்படுத்தி கேடயமா பயன்படுத்தி திமுக வழக்கு போட்டு விடாமல் இருப்பதற்காக இவங்க சுயநலத்தில் அந்த கும்பல், அந்த துரோக கும்பல் அங்கே உள்ளவர்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி வளைத்து காசு கொடுத்து அந்த இயக்கத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வருங்காலத்தில் அம்மாவின் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் அதிமுக அந்த இயக்கம் அடைந்து வருகிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் உண்மையான அம்மாவின் இயக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பழனிசாமி மேல இருக்கிற கோபத்தில் மக்கள் திமுக தெரிஞ்சிருக்கு. ஸ்டாலின் கையில் ஆட்சியை கொடுத்தா பழனிசாமிக்கு அண்ணங்கிற மாதிரி அவர் செயல்படுறார். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிட்லர்னு. ஹிட்லரோட ஒருத்தர் பையன், அவருக்கு 2-3 தம்பி இருந்தாங்கன்னா ஒருத்தர் பழனிசாமி இன்னொன்று ஸ்டாலின், அதை தாண்டி இருக்க இருந்தா பழனிசாமிக்கு எப்படி மக்கள் கவுக்கடி கொடுக்க போகிறார்களோ அதுபோல் வருகின்ற காலத்தில் திமுகவிற்கு முடிவிலை எழுதப் போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள். மாற்று சக்தியாக நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள். தமிழ்நாடு முழுவதும் விசிலடிக்கப் போகிறது. அம்மாவின் உண்மையான ஆட்சியை நாம் கொண்டு வருவோம் என்கிற உறுதியை தேர்தலுக்கு முன்பு சொன்ன எந்த ஒரு வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றவில்லை. ரொம்ப சொல்லணும்னா குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுக்கு திடீர்னு பின்ன தகுதி, குடும்ப தலைவிக்கிறதே ஒரு தகுதி தானே, அதுக்கு மேல என்ன அந்த தகுதி? ஏதாவது சொல்லி கழிச்சு கட்டிட்டு இப்ப தமிழ்நாட்டுல 2 கோடி குடும்பத்துக்கு கொடுக்கணும்னா அவர் 20,000 குடும்பம், 2 லட்சம் குடும்பத்துக்கு கொடுத்துட்டு மற்றவங்களெல்லாம் அதெல்லாம் தவிர்ப்பதற்காக செய்கின்ற திமுகவின் பித்தலாட்டம் தான் இது. இது போல அவங்க விவசாயிகளாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், வீட்டு பெண்மணிகளாக இருக்கட்டும், வியாபாரம் செய்வர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்கள், செவிலியர்கள், பொறியாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி வருகிறார்கள். திமுக ஆட்சியில் வாக்களிக்க மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். 5 ஆண்டுகளிலே அவர்கள் இருக்க வேண்டிய கெட்ட பெயரையும் அதிருப்தியும் 2 ஆண்டுகளுக்குள் சம்பாதித்து விட்டார்கள். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நீங்கள் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். கொள்ளையடித்த பணத்திலே ஓட்டுக்கு 1000 2000 என்று உங்கள் பணத்தை கொடுப்பார்கள். அதையெல்லாம் கண்டு ஏமாந்து விடாமல் நீங்கள் அம்மாவின் ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டிலே வருவதற்கு திமுகவை இந்த தேர்தலிலே வீழ்த்த வேண்டும்.
பழனிசாமி கம்பெனிக்கு விலை கொடுக்க வேண்டும் என்று சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இங்கே கம்பீரமாக நிகழ்ந்து நிற்கின்ற நமது கொடிமரம் போல் இந்த பகுதி மக்கள் குக்க சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். ஏற்பாடு செய்திருக்கிற நமது கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திரு ரங்கசாமி அவர்களுக்கும், நமது தஞ்சாவூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு முத்தலகன் அவர்களுக்கும், தலைமை செயற்குழு உறுப்பினர் திருமதி கீதா சேகர் அவர்களுக்கும், கழக எம்ஜிஆர் இளைஞரின் இணைச் செயலாளர் ஏறுபட்டி பாலவர்களுக்கும், பல்குடம் ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரர் பரமசிவம் அவர்களுக்கும், தகவல் தொழில்நுட்ப செயலாளர் சிவா அவர்களுக்கும், இளைஞரணி செயலாளர் கார்த்திக் அவர்களுக்கும், பல்குடம் சக்திவேல் அவர்களுக்கும், ஜெயசங்கர் அவர்களுக்கும், பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் மற்றும் கழக மாணவனின் செயலாளர் நல்லதுரை அவர்களுக்கும், கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு துரைராஜ் அவர்களுக்கும், தஞ்சை மாநகர மாவட்ட கழக செயலாளர் ராஜேஸ்வரன் அவர்களுக்கும் நம்மோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு கலைச்செல்வன் அவர்களுக்கும், திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் திரு செந்தில்நாதன் அவர்களுக்கும், கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களுக்கும், புதுக்கோட்டை மத்திய மாவட்ட செயலாளர் திரு வீரமணி அவர்களுக்கும், கழக செய்தி தொடர்பாளர் திரு குரு முருகானந்தம் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாற்று கட்சி திமுகவில் இருந்து இணை வந்திருப்பவர்கள் திரு பிரகாஷ், திரு இளையராஜா, திரு ஏ பிரகாஷ், திரு கண்ணா, சகோதரி கௌரி, விக்னேஷ் ஆகியோர்களை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வரவேற்று இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.